எப்பவுமே ஒரு வெற்றிப்பட இயக்குனர் ஒரு மாஸ் ஹீரோட சேரும் போது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய படங்களை சொல்லலாம். லோகேஷ் கனகராஜும் உலகநாயகன் கமலஹாசன் சேர்ந்தபோது விக்ரம் படத்துக்கான எதிர்பார்ப்பு, இயக்குனர் நெல்சனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்தபோது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு, இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, இப்படி பல மாஸ் ஹீரோக்கள், முன்னணி ஹீரோக்கள், பார் ரஞ்சித், லோகேஷ் கனகராஜ், நெல்சன், ஹெச் வினோத் இவங்களோட கூட்டணி சேரும் போது அந்த படங்கள் பட்டய கிளப்பும் அப்படின் தான் ரசிகர்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. பல படங்கள் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கக்கூடிய வெற்றி படம் அமைஞ்சிடும். ஆனால் சில படங்கள் அதற்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா உல்டாவாக அமைஞ்சு அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிடும், கிட்டத்தட்ட டிசாஸ்டர் ஆயிடும். அப்படி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முதல் படம், இப்போதைக்கு ஒரே படம் தான், தர்பார் அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. அதற்கு காரணம் என்னென்னா, ஏஆர் முருகதாஸ் அவர் தன்னுடைய படங்களில் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்றதுல மட்டும் இல்லாமல் ஒரு விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய துப்பாக்கி தான் இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டாராக மாறினதுக்கும் நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு அடித்தளம் போட்ட படமே. அதோட மைலேஜ் தான் இப்போ வரைக்கும் விஜயை வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வச்சிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட முருகதாஸ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியே இயக்குனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ரசிகனும் அந்த தர்பார் படத்துக்காக காத்திருந்தான். ஸோ அப்படி அந்த தர்பார் படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்க மாதிரி மிகப்பெரிய ஏமாற்றம், நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் சில பேர் வந்து அந்த படத்தை முழுசாக கூட பார்க்கல. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஏதோ டப்பிங் படம், சஞ்சய் தத் நடித்த ஹிந்தி டப்பிங் படமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு பல ரஜினி ரசிகர்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்கிட்டு அந்த தோல்வியை வந்து பயங்கரமாக விரக்தி ஆனாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தர்பாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வேட்டையன் படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை பார்த்தா இன்னொரு தர்பார் மாதிரி தெரியுதே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இதே மாதிரி போலீஸாக தானே தர்பாரில் நடிச்சிருந்தாரு அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது குறித்து நம்ம ரஜினிகிட்டையே கேட்டபோது அவர் தெளிவா சொல்றாரு, இங்க பாருங்க, தர்பாருக்கு பிறகு போலீஸா நடிச்சது வித்தியாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ஆனால் தர்பார் போன்று இந்த வேட்டையன் படம் இருக்காது, வித்தியாசமாக தான் இருக்கும். வேட்டையன் படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, அவை அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றும் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு ரஜினிகள். ஸோ அவரே சொல்லிட்டாரு, தர்பார் வேற, வேட்டையன் வேற அப்படின்னு. ஸோ கதை கேட்கும் போதும் அது இந்த ஒரு கிளியரன்ஸுக்கு அவர் வந்திருப்பாரு. ஸோ அதனால ரஜினி ரசிகர்களும் சரி மற்ற ரசிகர்களும் சரி, இது இன்னொரு தர்பாரா இருக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம்.